வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கண்டிப்பாக பார்க்க போனால் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து எம்பி கனிமொழி அறிவுரை சொல்லியிருக்காங்களா என்ன அறிவுறுன்றத டிஜிட்டலாக பார்க்கலாம் அந்த முன்னணி நடிகர் தளபதி விஜய் இந்திய நாளில் வந்து தமிழ் திரையுலக போட்டி இல்லாத ஒரு நாயகனாக இருக்காங்க அதே மாதிரி அறுபத்தொம்போதாவது படத்துக்கு அப்புறமேட்டு தொழில்துறையிலேருந்து விலகி மூணு அரசியல் களத்தில் வந்து பணிபுரிய இருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை அவரை காண முடியாத கவலையை விட நமக்கான தலைவன் வருகைன்னு ஒரு ரசிகர்கள் வந்து பெருசாக கொண்டாடிட்டு வராங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கலகொண்ட ஒரு பெயரோட உதயமாக இருக்கும் கட்சி நடத்தக்கட்ட வேலைகளை வந்து ரொம்ப மும்முரம் காட்டி வராங்க விஜயின் ரசிகர்கள் வந்து தோன்ற தொண்டர்கள் தொண்டர்களாகவும் அண்மையில் கட்சியின் முதல் பொதுக்கூட்டத்துக்கான இடம் வந்து ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அந்த கூட்டத்தில் வந்து அத்தக்கட்ட வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துட்டுருக்கு இந்த நிலையில் வந்து சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து உரையாடிய எம்பி கனிமொழியோட வந்து விஜய் சார்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதில் வந்து பதில் அவங்க சொன்ன சொன்ன பதில் வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது அதாவது அரசியல் அரசியலுக்கு வந்திருக்க விஜய்க்கு உங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு கனிமொழிகிட்ட கேட்கும்போது போது அதுக்கு வந்து சிற்சவாறே வந்து பதில் சொன்ன கனிமொழி வந்து சின்ன வயசுலேருந்தே நடிகர் விஜய் விஜயின் குடும்பத்து குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது விஜயின் சிறந்த தெளிவும் கடின உழைப்பும் இருந்ததால் தான் திரைத்துறையில் வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்காரு அதே தெளிவோட அதே உழைப்போட அவர் தொடர்ந்து பயணம் செய்யணுன்ற மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவங்கள பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக தெளிவாக பேசின கன்னிமொழி மேடம் வந்து ரொம்ப நன்றி நம்ம தளபதி என்ன பண்ணுறாங்கன்றத அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஹால்